எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெர்லின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெர்லின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, அவேர்னஸுக்கு உள்ளது. அது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற பியூட்டி ப்ராடக்ட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறது 100%-98% எல்லாமே பொருட்களை சேமிக்கிறதா இருந்தாலும் சரி, பொருட்களை பாதுகாக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்லேயும் சரி, பிளாஸ்டிக் இல்லாத இடமே கிடையாது, ஓகேவா? எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் இருக்குது. நம்ம ஒரு காஸ்மெட்டிக் திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரமுள்ள பிளாஸ்டிக் இருக்குது. அதாவது எல்லா பிளாஸ்டிக் டப்பாவோட அடிப்பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து அதுக்கு உள்ளாடி 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இவ்வளோ நம்பரை வந்து வரும். இது எதுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னு பல பேருக்கு தெரியாது. ஒவ்வொரு ட்ரையாங்கிளில் உள்ள நம்பர்லேயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, 1, 2, 7 வரைக்கும். அந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக்கோட தன்மையை குறிக்குது, அதோட தரத்தை குறிக்குது. பிளாஸ்டிக்ல பார்த்தீங்களா ரொம்ப டேஞ்சரான பிளாஸ்டிக்கும் இருக்கு, சேஃபான பிளாஸ்டிக்கும் இருக்கு. ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குற நம்பரோட அடிப்படையில் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து வாங்குறதும் சரி, இல்லை பிளாஸ்டிக்கில் உள்ள ப்ராடக்ட் எது வாங்குறதா இருந்தாலும் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கு அது நல்லது. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் கொடுத்து நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்குகிற இப்போ க்ரீமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள், இது வந்து மமா எர்த்தோட பாடி பட்டர், இதோட அடிப்பக்கத்தில் ஓகேவா ட்ரையாங்கிள் கொடுத்து 5 கொடுத்துருக்குறாங்க. நிவ்யா பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எல்லா பாட்டிலோட பாட்டத்தில் ஓகேவா அடிப்பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை லிட்டோட உள் பக்கத்தில் ஓகேவா அந்த பக்கத்தில் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ட்ரையாங்கிள் போட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் தான் அந்த பிளாஸ்டிக்கோட தரத்தை வந்து குறிக்கும். அது மட்டும் இல்லை அது எந்த மெட்டீரியலில் இந்த பிளாஸ்டிக்கை செஞ்சுருக்கிறாங்க, இதை யூஸ் பண்ணுறதுனால எப்படி நமக்கு பலனாக இருக்கா கெடுதலாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கொடுத்து ட்ரையாங்கிளோட இன்சைடில் நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே கொடுத்துருப்பாங்க PETE அல்லது வந்து PET அப்படி கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா பாலிஎத்திலீன் டெரிப்தலேட், ஓகேவா? இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிற பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குள்ள பாட்டில்ஸ், முக்கியமாக நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டிலில் வந்து நம்பர் 1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மெயினாக மோஸ்ட்லி அதில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அப்போது நம்ம யூஸ் பண்ணி முடித்த உடனே அதை க்ரஷ் பண்ணி தூக்கி போடுறதுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க, அதாவது அப்படி கசக்கி தூக்கி போடுறதுக்கு, ஓகேவா? யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி திருப்பி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் அதிகமாக பாக்டீரியா உருவாகவும் செய்யும், தங்கவும் செய்யும். அந்த பாட்டிலில் நம்ம திரும்ப வாட்டர் எல்லாம் எடுத்து வச்சு குடிக்கிறதுனால அந்த பாக்டீரியா எல்லாம் நம்மளோட பாடியில் தான் போகும், அது நம்மளோட பாடியில் பலவீனமான நோய்களை எல்லாம் உருவாக்கும். நம்ம வாங்குகிற பியூட்டி ப்ராடக்ட்லே நிறைய இதில் வந்து நம்பர் 1 கொடுத்துருக்குறாங்க, டோனரில் எல்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் அதுக்கப்புறமா அந்த பாட்டில் காலியான பிறகு திரும்ப எதுவுமே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த பிளாஸ்டிக்கோட வேல்யூ அவ்வளோதான், ஓகேவா? அதுக்கேமா அந்த பாட்டில்ஸு சன்லைட் படுற இடத்துலலாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சரு. இந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி பேகு, ஃபர்னிச்சர், ஃபைபர், கார்பெட் அந்த மாதிரி உள்ள மெட்டீரியல் எல்லாம் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் 2 அப்படின்னு கொடுத்துருக்கு HDPE இதுதான் அதோட ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ஃபார்மில் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 எவ்வளவு கெடுதல் இருந்துச்சோ அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது. இதில் பாக்டீரியாலாம் உருவாகிறதுக்குள்ள வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி மில்க் ஜக்கு, வாட்டர் ஜக்கு, அப்புறமா பட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம தூக்கி போடுவோம்ல, அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரீசைக்கிள் செஞ்சு பிளாஸ்டிக்கிலான பென்னு, பென்சிலு, பெஞ்சு, டேபிள் அந்த மாதிரி எல்லாமே வந்து செஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் கொடுத்து 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் PVC அதோட ஃபுல் ஃபார்ம் பாலிவினைல் குளோரைடு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சரான மெட்டீரியல், இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ட்ரையாங்கிள் கொடுத்து நம்பர் 3 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு
ஒரு பொருட்கள் வந்து அதில் வச்சுருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைப் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லை ஃப்ளோரிங்கும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை எந்த காரணம் கொண்டோ அவங்களோட பியூட்டி ப்ராடக்டில் வர டப்பாலெல்லாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து கெடுதலை உருவாக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. நயங்கள் கொடுத்து நம்பர் 4 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா லோ டென்சிட்டி பாலி எத்தலைன் அப்படி சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மெட்டீரியலை என்ன செய்வாங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கேரி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரீயூஸ் பண்ணுறதுக்குள்ள பேக்ஸாக தான் அது இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் கொடுத்து 5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா போலி ப்ரொபலைன் அப்படி சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியலில் ரொம்ப ரொம்ப சேஃபான பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியல்னு அர்த்தம். ஓகேவா, எல்லா விதமான பிளாஸ்டிக்லேயும் நம்பர் 5 கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சேஃபு, அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒரு சில நேரங்களில் வாட்டர் பாட்டிலெல்லாம் நம்பர் 5 கொடுத்து வரோம், அதிலெல்லாம் ஹாட் வாட்டரெல்லாம் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை ஆகாது. ஆனால் நம்பர் 1 வர்றதில் ஹாட் வாட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய டேஞ்சரை உங்களோட பாடியில் ஏற்படுத்திக்கும். அதனால் எப்போது நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கினாலும் அதில் நம்பர் 5 கொடுத்துருந்தாங்களான்னு பாருங்கள். முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற பியூட்டி ப்ராடக்ட்லேயும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டப்பாவோட அடிப்பக்கத்தில் பாருங்கள் நம்பர் 5 இருக்கும். அது மட்டும் இல்லை லிட்டோட உள்பக்கத்துலேயும் நம்பர் 5 அப்படி கொடுத்துருப்பாங்க. ட்ரையாங்கிள் கொடுத்து இதில் நம்பர் 5 அப்படி கொடுத்துருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்கும். ஓகேவா, எல்லா விதமான பிளாஸ்டிக் எப்படிப்பட்ட பிளாஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த குறியீடு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ட்ரையாங்கிள் கொடுத்து அது எந்த தரமான பிளாஸ்டிக்னு சொல்லி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இனி வாங்குற எல்லா ப்ராடக்ட்டையும் கண்டிப்பாக நல்லபடியாக செக் பண்ணி வாங்குங்க. ட்ரையாங்கிள் கொடுத்து நம்பர் 5 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கோட தரமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக தெரியும், ஒரு பியூராக இருந்தது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை நம்ம திருப்பி வேறு எதுக்காவது ஒரு பயன்பாடுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ள பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்கிரீம் கப்பு செய்கிறாங்க. அப்புறமா சிரப்பு பாட்டில் இருக்குல்ல, நம்ம டானிக்கு குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள சிரப்பு பாட்டில் செய்கிறாங்க. யோகர்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள டப்பாவும் செய்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ட்ரையாங்கிள் கொடுத்து நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலில் நம்ம ஏதாவது ஃபுட்டு வச்சு சாப்பிட்றதுனாலையோ இல்லை வாட்டர் ஏதாவது குடிக்கிறதுனாலையோ புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அது கருக்கலைவு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது குழந்தைகள் உருவாகி கருக்கலைகிறதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப டேஞ்சரான நோய்களும் இழப்புகளும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் கொடுத்து நம்பர் 6 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பிஎஸ் பாலிஸ்டைரின் அப்படி சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப டேஞ்சரான ப்ராடக்ட் தான். ஓகேவா, நல்லா செஞ்ச பிளாஸ்டிக்கில் உள்ள பொருட்களை ரீசைக்கிள் பண்ணுற நேரம் பிளேட் எல்லாம் செய்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்போஸ் பண்ணுறது. ஓகேவா, இந்த தரமான ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, ரொம்ப டேஞ்சரானது. ட்ரையாங்கிள் கொடுத்து நம்பர் 7 கொடுத்துருந்தாங்கன்னா அதர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, பைஸ்பனால் ஏ பாலி கார்பனேட். ஓகேவா, அந்த ரெண்டு மெட்டீரியலை ரீசைக்கிள் பண்ணி கம்ப்யூட்டர் கேஸ் பண்ணுறாங்க, வாட்டர் கேனும் வந்து செய்கிறாங்க. இதுதான் பிளாஸ்டிக்கோட தரத்தை குறிக்கிறது. இந்த தரத்தை வச்சு தான் அதில் உள்ளாடி இருக்கிற பொருளே எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு குழப்பமாக இருக்கும், அப்போ நம்ம எதெல்லாம் அப்படின்னு வந்து கரெக்டாக வாங்குறது, எந்த நம்பர் கொடுத்துருக்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2, 4, 5 இந்த 3 நம்பரில் உள்ளதும் ரொம்ப சேஃபானது, ரீயூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக 5 வந்து ரொம்ப, நம்பர் 5 ஓகேவா, ரொம்ப ரொம்ப சேஃபானது. பிளாஸ்டிக் வந்து ரொம்ப தரமாக இருக்கும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வாட்டர் பாட்டில் வாங்குறீங்களாம் நம்பர் 5 பார்த்து தான் வாங்குங்க. ஓகேவா, வேறு வழியே இல்லை, வேறு எந்த நம்பர்லையும் வாங்கிடாதீங்க. நம்பர் 5 கொடுத்துருக்கிறது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஆனால் ரொம்ப தரமாக இருக்கும், உங்களோட பாடியோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். மறக்காதீங்க 2, 4, 5 ஓகேவா, அந்த நம்பரில் உள்ள பிளாஸ்டிக்கில் உள்ள பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எல்லா நம்பரை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ஏன் மேக் பண்ணினேன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் திங்ஸ்லேருந்து நம்ம க்ரீம் வாங்குகிறோம், பாடி லோஷன் வாங்குகிறோம், டோனர் எல்லாமே பிளாஸ்டிக் டப்பாவில் வருது.
அந்த பிளாஸ்டிக் டப்பாக்கு அடிப்பக்கத்தில் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. எனக்கான அந்த விஷயம் தெரியும், ஓகேவா? முன்னாடியே வந்து எனக்கு தெரியும், ட்ரையாங்கிள் கொடுத்து நம்பர் கொடுத்துருக்குறத அந்த பிளாஸ்டிக்கோட தரத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க, அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணினேன். இது ஒன்லி காஸ்மெட்டிக் திங்ஸில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் என்ன பிளாஸ்டிக் இருக்குதோ, எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குதோ, அது பொருட்களாக இருந்தாலும் சரி, பாட்டில்ஸாக இருந்தாலும் சரி, எந்த விதமான எல்லா பிளாஸ்டிக் மெட்டீரியலையும் கண்டிப்பாக அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? நம்பரை பார்த்து நீங்கள் பொருட்களை வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.